ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்மர் சீசன் வந்துட்டாலே எல்லாரும் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அப்படியேப்பட்ட ஐஸ்கிரீமில் வந்து நிறைய டேஞ்சரஸ் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் நார்மலாகவே ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேலரி கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கேலரி கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிங்கன்னா ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால. ஏன் அது வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் இதயத்தில் இருக்க அந்த இரத்த குழாய்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அடைச்சிரும், அதனால ஹார்ட் அட்டாக் வரலாம். அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுற கான்ஸ் சிரப் மாதிரி சப்ஸ்டன்ஸ்னால உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகள் வருது. அதில் இருக்க அந்த ஒரு ஃப்ரீசிங் தன்மையினால ஆஸ்துமா பிரச்சனைகள், அப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வருது. பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அதிகமாக வருது. நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால இது மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வருதுன்னு சொல்லலாம். இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் வந்து கேலரிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு 5 கிளாஸ் பால் குடித்ததுக்கான கேலரிஸ் சேருது. அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 260 கேலரிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து அதோட ஃபேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% ஃபேட் இருக்கும். ப்ரோட்டீன் 13% இருக்கும். அது மாதிரி வந்து பிரித்து சொல்லலாம். அவ்வளோ வந்து கேலரி கண்டென்ட் வந்து ஐஸ்கிரீமில் அதிகமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடம்புக்கு கெடுதலை தான் கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற அந்த கார்ன் சிரப், அந்த கார்ன் சிரப்பில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் லாக்டோஸ் மூணுமே இருக்கும். இந்த லாக்டோஸ் வந்து ஈஸியாக வந்து டைஜஷன் அப்படிங்கிறது ஒன்று தூண்டும் நம்மளோட உடம்புல. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சீக்கிரம் செமிச்சிரும் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு அமிலம் கலக்கிறனால தான் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அப்புறம் அந்த குளுக்கோஸ் அந்த ஃப்ரக்டோஸ் அது ரெண்டும் வந்து இந்த கார்ன் சிரப்பில் அதிகமாக இருக்கு. அது வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக உண்டாக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நார்மலாகவே ஐஸ்கிரீமுக்கு பின்னாடி நேச்சுரல் ஃப்ளேவர், நேச்சுரல் ஏஜென்ட் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நேச்சுரல் ஃப்ளேவர் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நார்த் அமெரிக்காவில் பீவேர் அப்படிங்கிற ஒரு அனிமல் காட்டுப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கும். அந்த அனிமலில் இருந்து வர சிறுநீர்லேருந்து கேஸ்டோரியம் அப்படின்னு ஒரு என்சைம் வெளியில் வருது. அந்த என்சைமில் இருந்து தான் இந்த நேச்சுரல் ஃப்ளேவர் எடுக்கிறாங்க. அந்த என்சைம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வாசனை தன்மை அதிகமாக கொடுக்கறதாகவும், அது இன்னொருத்தரை சாப்பிட வைக்கிற அளவுக்கு அது ரொம்ப ருசியாகவும் வாசனை தன்மை அதிகம் உள்ளதாகவும் இருக்கும். அதுதான் வந்து ஐஸ்கிரீமில் இன்னைக்கு நேச்சுரல் ஃப்ளேவருங்கிற பேரில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இதை அதிகமாக எந்த ஐஸ்கிரீமில் கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்க ஐஸ்கிரீமில் அதிகமாக கலக்குறாங்க. இந்த நேச்சுரல் ஃப்ளேவரை அமெரிக்காவில் இருக்க எஃப்டிஏ இன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது ரொம்ப தப்பான விஷயம். ஒரு அனிமல் கிட்ட இருந்து வர சிறுநீர்லேருந்து தான் இந்த நேச்சுரல் ஃப்ளேவருங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ஒரு தப்பான கலப்படம் தான் இந்த ஐஸ்கிரீமில் கலந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ நார்மலாகவே வெண்ணிலா ஃப்ளேவர் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவின் அப்படிங்கிற ஒரு செடியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அது ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா வெறும் 300 கிராம் வெண்ணிலா பவுடர் மட்டும்தான் எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம டன் டன்னாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் தயாரித்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்ணிலா பவுடரோடு சேர்த்து இவங்க ப்ரொஃபெனைல் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஃபெனைல் கிளைகால் எதில் யூஸ் பண்ணுவாங்க அதிகமானு பார்த்தீங்கன்னா காரில் இருக்க ரேடியேட்டர் கூலண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ப்ரொஃபெனைல் கிளைகால். இந்த ப்ரொஃபெனைல் கிளைகால் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீமில் கலக்கிறாங்க. அடுத்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமில் எது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எத்தில் அசிட்டேட் நம்ம எதுக்கு அதிகம் யூஸ் பண்ணுறோன்னா சர்க்கியூட் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷில் வந்து இந்த எத்தில் அசிட்டேட் அதிகமாக கலக்குறாங்க. அதுக்கப்புறம் வார்னிஷ், பெயிண்ட், நெயில் பாலிஷ் ரிமூவர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எத்தில் அசிட்டேட்டுங்கிற ஒரு கெமிக்கலை அதிகமாக கலக்குறாங்க. அதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்லலாம் கலந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து செரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீமில் என்னென்ன கலப்படம் கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட் C17 அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் கலக்குறாங்க. இந்த கெமிக்கல் எதில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர்லேயும் பிளாஸ்டிக்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால ரப்பரும் பிளாஸ்டிக்கும் ரொம்ப சீக்கிரமாக எரிஞ்சு போயிடும். அதை தான் இன்றைக்கி செரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்லலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது ஆல்டிகைட் C17 அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை.
இந்த பனானா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமில் எந்த கெமிக்கல் கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசோ அமில் அசிட்டேட் அண்ட் ஃபார்மால்டிகைட் ரெண்டு கெமிக்கலும் கலக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணங்கள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் ஃபார்மால்டிகைட்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஐஸ்கிரீமில் கலக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி ஐஸ்கிரீமுக்கு அப்படியே இருக்கணுங்கிறதுக்கு ஒருசரம் தான் ஐசோ அமில் அசிட்டேட்டுங்கிற ஒரு கெமிக்கலை வந்து அதிகமாக கலக்குறாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப கட்டி மாதிரி கல் மாதிரி ஆயிரும். அதே ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீம் கடையில் செய்கிற ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீம் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோ அமில் அசிட்டேட்டுங்கிற ஒரு கெமிக்கல் கலக்கிறனால தான் இது வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிலே இருக்குது. அது அதிகமாக எந்த ஐஸ்கிரீமில் ரொம்ப கலக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் முக்கியமாக பனானா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமில் அதிகமாக கலக்குறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு நிறைய கடையில் விற்பாங்க. இது ஐஸ்கிரீம் கேட்டகரியிலே வராது. இதில் என்னென்ன கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லி, ஃபார்ம் ஆயில், டால்டா, அனிமல் ஃபேட், அது மாதிரி வந்து ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டில் கலக்குறாங்க. அமெரிக்காவில் எஃப்டிஏ இது கம்ப்ளீட்டாக தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து இன்றைக்கி வித்துட்டு தான் இருக்காங்க. ஐஸ்கிரீமை விட இந்த ஃப்ரோசன் டெசர்ட்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப உங்கள் உடம்புக்கு கெடுதல். இதை மட்டும் வாங்கி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஐஸ்கிரீம் பற்றின டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்த வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.